அனைவருக்கும் வணக்கம். பாறை கல்லுக்கும் வைரக்கல்லுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அளவில் மட்டுமல்ல மதிப்பிலும். பகட்டான வாழ்க்கை முறை அமைதி இழக்க செய்துவிடும், மகிழ்ச்சியை பறித்துவிடும். அந்த ஆள் ஒரு ஜெம்முப்பா அப்படி என்கிறோம். அவருடைய பிரேஸ்லெட், மோதிரம், பட்டு சட்டை பளபளப்புகாகவா அப்படி சொல்கிறோம்? இல்லை, ஜெம் என்றது அவரது உயர்ந்தவர், பெரும் தகுதிகள் உடையவர் என்பதற்காகத்தான். எளிமையாய் இருப்பது ஒரு சிறந்த பண்பு. நடை, உடை, பாவனையில் எளிமையை மேற்கொண்டவர் காந்தி. இங்கிலாந்து பிரதமராகிய சர்ச்சில் சட்டையணியாத காந்தியை பக்ரி என்று நையாண்டி செய்தார். அதே சமயம் காந்தியின் உயர் குணங்களை மக்கள் மத்தியில் அவருக்கு இருந்த செல்வாக்கை கண்டு அவர் வியந்தார். காந்தியின் எளிமையை நாம் அலட்சியப்படுத்துவதற்கில்லை. எளிய மனிதர்களிடம் அகந்தை இருக்காது. அகந்தை அல்லவா நம்மிடையே உறவுகளை சீர்கேடையும் செய்கிறது. நம் முனைப்பு கொண்ட கணவன் மனைவியிடம் யாரேனும் ஒருவர் நம்முடைய தற்பெருமையை ஜன்னல் வழியாக தூக்கில் எரிந்துவிட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும். நம்முடைய ஏமாற்றங்களும் மகிழ்ச்சியின்மையும் துன்பங்களும் காரணம் நாம் ஆடம்பர வாழ முயல்வதுதான். எதிர் வீட்டுக்காரன் கார் வைத்திருந்தால் நாமும் வைத்துக் கொள்ள தோன்றும். சக்திக்கு மீறி கார் வாங்குபவர்கள் பலவித சிரமங்களுக்கு உள்ளாகிறார்கள். காரை பராமரிப்பது, எரிபொருள், தவணை கட்டுவது போன்ற நிறைய செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். வசதி உள்ளவர்களுக்கு கார் அவசியமான ஒன்று. வசதி குறைவானவர்களுக்கோ அவர்களுக்கு சக்திக்கு மீறியது. சக்திக்கு மீறியதை செய்ய முடிந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சி என்றதாகிவிடும். எளிமையான வாழ்க்கை என்றால் முரட்டு துணி உடுத்தி ஓலை குடிசையில் வாழ்வதல்ல, தேவைகளை குறைத்து கொண்டு வாழ்வது. தேவைகள் குறைந்தால் மன அழுத்தம் இருக்காது. எத்தனையோ செல்வந்தர்கள் எளிமையான வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். எனவே தேவைகளை தேர்ந்தெடுத்து வாழ்வோம். மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுடன் இருக்கும். நன்றி, வணக்கம்.